வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. உங்களுக்கு இன்னைக்கு மதுரை கறி தோசை செய்யறது எப்படின்னு செஞ்சு காட்ட போறேன். வாங்க. நான் செய்ய போறது ஒரு கால் கிலோ சிக்கன், கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு மூணு வெங்காயம், ஒரு முட்டை. வாங்க செய்யறது காட்டுறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். கறி மசாலா, சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம், இதுக்கு நிறைய சேர்க்கலாம். கால் கிலோவுக்கு கால் கிலோ வெங்காயம் சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கன் வேக வைக்கையில உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருப்போம், அதனால இதுல உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு, சோம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு, சோம்பெல்லாம் இது வதக்கணும்னா சிக்கன் வேக வச்ச சிக்கனை எடுத்து ஊத்தியிருக்கேன். கொஞ்சம் தண்ணியோட இருக்கும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் கொதிச்சு இப்ப இதுக்கு உங்களுக்கு உப்பு வேணும்னா பாத்துக்கோங்க. இந்த நேரம் அந்த முட்டையை நடுவ உடைச்சு ஊத்திடுங்க. மிளகு ஜீரக பொடி இதுதான் ரொம்ப முக்கியம் காரத்துக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா ட்ரை ஆயிருச்சு பாருங்க. இதுக்கு இப்போ வந்து கருகப்பிள்ளை மேலே கருகப்பிள்ளையை ஏற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அது பாத்திரத்தில் மாற்றியாச்சு பாருங்க. இது ஒரு முட்டையை இப்படி அடித்து வச்சுருக்கேன். துளியூண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மாவில் கம்மியாக தான் உப்பு இருக்கும், அதனால உப்பு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு கரண்டி மாவு, கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இது வந்து கறி தோசைனாலே மட்டனில் தான் செய்கிறது. நிறைய பேருக்கு மட்டன் சேர்த்துக்கிட்டா பிடிக்காது, அதனால நான் உங்களுக்கு சிக்கனில் செஞ்சு காட்டுறேன். மட்டன்லேயும் செய்யலாம். கைமா மாதிரி மட்டனை கட் பண்ணி செய்கிறது. உங்களுக்கு நான் இப்போ சிக்கனு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி விட்டு தோசை டாட்டாட்டா இருக்கணும். அப்ப நீங்க ஒரு இந்த கலந்து வச்சிருக்க முட்டைய அடுப்ப கொஞ்சம் சிம்லயே வச்சுக்கோங்க, ஏன்னா இது பொறுமையா வேகணும். ஏற்கனவே அதுலயும் உங்களுக்கு முட்டை போட்டிருக்கேன், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தோசையே போதும் சாப்பிடுறதுக்கு. இப்ப மிளகு, ஜீரகம், சோம்பு போட்ட பொடிய லைட்டா மேல தூவி விடுங்க. இப்ப சிக்கன் நான் பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த கிரேவிய உங்களுக்கு தேவையான அளவு தோசையில நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு தோசையில இருந்து ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் சிக்கன்ங்கிறதுனால பயப்படாம சாப்பிடலாம். லைட்டா எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க. அப்படியே பொறுமையா திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்ப சிக்கன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மதுரை சிக்கன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதையும் வீட்டுல செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.